ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சுசுகிலேருந்து விஸ்ட்ராம் SX250 தாங்க இருக்குது. முடிஞ்சளவு எவ்வளோ பவர் இருக்குது, அட்வென்ச்சர் டைப்பில் ஒரு பெஸ்ட்டான வண்டியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு. அண்ட் நம்ம சேனல் கே புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்ச நோட்ஸ் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கிளியர் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சதாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வண்டியோட லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஓகே கேஸ், இதுக்கு மாதிரி வாங்க வீடியோ கிளப்பலாம். ஹே ஃபேம், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் 390 ஃபுல் டூரிங் செட்டப்பில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேலமில் HT எக்ஸாஸ்ட்டுங்கிற ஒரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டூரிங் செட்டப்பையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அட்வென்ச்சர் 390 கிராஷ் கார்டு அண்ட் சாடில் ஸ்டே அண்ட் டாப் ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவங்க அந்த அட்வென்ச்சர் 390 மட்டும் இல்லாமல் நீங்கள் 100 cc 1000 cc வரைக்கும் எந்த பைக்ஸ் யூஸ் பண்ணாலும் இவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் எல்லா ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். ஸோ ரெண்டு ஸ்லைடர் வச்சு நம்ம அட்வென்ச்சர் 390 பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறாங்க. அண்ட் எப்போ போய் பார்க்கலாம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கூகுளில் போய்ட்டு HT எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா போட்டாலே அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் பைக்கோட பிராண்டிங் நேம் அதில் இருக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணாலே அவங்க யூஸ் பண்ணுற சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்துடும். ஸோ அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டிங்கிறதே தெரியும். நம்ம அட்வென்ச்சர் 390 லுக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருப்போம். பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் HT எக்ஸாஸ்ட்டை. அண்ட் நம்ம வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பை பை. அன்ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட லுக்ங்க. ஸோ பைக்கோட லுக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வண்டியோட சைட் லுக் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் திஸ் எல்லோ கலர் பார்க்கறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி இருக்குல்ல. இந்த அட்வென்ச்சர் பைக் எந்தளவு பர்ஃபார்மன்ஸ் ரோட்டில் ஹைவேஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். பைக் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் உட்காந்தோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ்க்கு. அண்ட் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லோ அண்ட் ஒயிட் கலரில். அலாய் அலாய் வீல் தான் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 250 cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, டைமு, நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ், பெட்ரோல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அரௌண்ட் காமிச்சிருது. அண்ட் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் 35 வரைக்குமே கொடுக்குதுங்கிற மாதிரி பைக்கோட ஓனர் சொன்னாங்க. அண்ட் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ பைக் கொடுத்ததுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா மதுரை வந்தவங்க. ஸோ மதுரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பில் இருக்கும். ஸோ அந்த விளாக்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளாக் எதுவும் எடுக்கல. ஸோ பைக் கிடச்சிதுங்க, அதனால தான் சரி ஓகே நம்ம விஸ்ட்ராம் பற்றி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது கிடையாது நம்ம சேனலில். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த விஸ்ட்ராம் வச்சு ஒரு ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே கேஸ், அப்படியே எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். கிளட்ச் பிடிச்சா ஸ்டார்ட் ஆகும் போலங்க. பா சவுண்டு பயங்கரமாக இருக்குது கைஸ். ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் அட்வென்ச்சரை விட பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மி தான். ஸோ அதை விட நல்லாவே எட்டுதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பான்சியாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம் இந்த பைக்ஸ்லாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் வேணும்னா நீங்கள் விஸ்ட்ராம் ட்ரை பண்ணலாம். ஸோ இதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 250 KTM இருக்குது. பட் அதை விட பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ செகண்ட் கியர் எவ்வளோ போகுது பார்ப்போமா. 80 கைஸ். வா என்ன இப்படி பெண்டு போட வேண்டியதாக இருக்குது. தேர்ட் கியர் 100. அண்ட் எக்ஸ்ட்ரா விண்ட்ஷீல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ விண்ட்லாம் சுத்தமாக இல்லைங்க எனக்கு. ஃபோர்த் கியர் என்ன வெந்து போட்டே போக வேண்டியதாக இருக்குங்க. பட் கொஞ்சம் கம்மி தாங்க. பவர் வைஸ் நல்லாயிருக்கு, இன்ஸ்டன்ட் பிக்கப்பு. ஸோ அப்படியே நடிச்சிடும். பிரேக்கிங் பிரேக்கிங்லாம் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது கைஸ், அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது. டேர்னிங் ரேடியஸுமே ஓகே, பக்கா மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம் கைஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போதுங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டில், ஏன்னு தெரியல. ஸோ இந்த வண்டியில் மட்டுமா இல்லை எல்லா வண்டியும் அப்படி தானாங்கிறது தெரியல. ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இழுத்த ஒரு மாதிரி வரும்ல, பட் இது பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது டக்கு, அது பாட்டு இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகேங்க. இப்படி நார்மலாக 100 க்ரூஸ் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். ஸோ 100 வரைக்கும் போய் நீட்டாக க்ரூஸ் பண்ணலாம். வைப்ரேஷன் வருதான்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன்லாம் சுத்தமாக இல்லைங்க. வண்டி ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் வண்டி அதுக்கேற்ற மாதிரி வரும். பட் நம்ம சின்னதாக ஒரு சொன்னலை இப்படி இழுத்தோம்னா அது பாட்டுக்கு வர மாட்டேங்குது, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே.
கார்னரிங்லாம் போட்டு பெண்டு போடலாங்க, வண்டி அந்த மாதிரி இருக்குது கார்னரிங்லாம் பாருங்கள். இவ்வளோதான் பவர் சிசி கீரில் போட்டு இழுத்தோம்னா ரொம்ப அப்படி லேட்டாக போகுது. ஒருவேளை இந்த சிசிக்கு அவ்வளோதாங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் நமக்கு டூப் 250 கூட நல்ல பவர் தெரியுங்க, ரா பவராக இருக்கும். பட் இதில் கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது எனக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா. மற்றபடி இந்த டிஸ்பிளே எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து உங்களுக்கே வியூ எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்கள், எப்பா எங்கே போகுதுன்னு தெரில, கன்னியாகுமரி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வண்டி ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு 100 க்ரூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பைக் வேணும் கம்மி ரேட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி தாராளமாக போகலாம். ஸோ மித்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் இருக்குதுங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் ட்ரை பண்ணலாமுன்னு கேட்டிங்கன்னா சிசி கம்மி, அதை விட பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும் பர்ஃபாமன்ஸு. ஸோ அதனால் இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓகே கேஷ், ஸோ வண்டி பார்த்திங்கன்னா எடுத்து முடிச்சிட்டோம். ப்ரோ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். ஸோ ப்ரோ பார்த்திங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. நம்ம டோல்கே வந்துட்டோம், அப்படியே டோலில் போயிட்டு ஒரு வீட்டு நடிச்சுட்டு வருவோம். நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. பா ஸ்பீட் பிரேக்கர் என்னப்பா இவ்வளோ பெருசு போட்டு வச்சுருக்கீங்க. சஸ்பென்ஸ் எல்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ், குறைய சொல்ல முடியாது. வா ஓகேங்க, அப்படியேங்க வண்டி நிறுத்தி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிடுவோம். எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் சார்ஜிங் போர்ட் கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க சைடில். பா பரவாயில்ல இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன ஓகேங்க, அந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போகலாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அந்த வண்டி கண்டிப்பாக எடுக்கலாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஸோ உங்களுக்கு எதாவது ஃபீல் இருக்கும்ல அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லிப்பர் கிளச் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இப்போ வர வண்டியில் எல்லாத்துமே பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துட்றாங்க. ஆனால் இதுலேயும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பிடிக்கும் போது அந்த ஃபீல் கிடைக்கல. பட் பிரேக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. டாப் பெயின் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 போகணும்னு வச்சுக்கோங்களேன். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி ஓகேங்க, சூப்பரான வண்டி. ஓகே கேஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா, டேக் கேர், லவ் யூ ஃப்ரம், கீப் சப்போர்ட்டிங்.